செல்வத்தை தந்திடும் திருமாலே, எமை தினம் காத்திடும் பெருமாளே, அஷ்டலட்சுமியின் நவதாரம் ஸ்ரீ வெங்கடேசா, அருள் புரி நலம் பெற தினந்தோறும், அருள் புரி நலம் பெற தினந்தோறும். தூக்குதண்டனை கைதிகள் எல்லாருக்குமே ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுற உரிமை இருக்கு. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க பிளீஸ். நீங்க சாகக்கூடாது மாறன். உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ரிலீஸ் ஆகணும்னு மனு கொடுத்துருக்காங்க. கொடுங்க. கூப்பிடுவார் சந்தர்ப்பம் பார்த்து சங்கலம் முதிப்ப. இன்னைக்கு உனக்கு எதிரே உதவி நான் இன்ஸ்பெக்டர், நீ அக்யூஸ், ஈக்குவல் உட்காந்து பேசிட்டு இருக்க, இறங்கி ஆக்கல. சாரி சார். இது கூட எல்லாம் பேச முடியாதியா? திரும்பியா சார் கலெக்டர் ஆபீஸ்ல என்ன கிளிக்கிறியா? கிளர்க்கு சார். மாசம் பிடித்த போக 8000 ரூபாய் வருமா? பின்ன என்ன மஸ்து கிளம்ப புனிய சார்? திரும்ப திரும்ப சொல்றேன், திருட போல, திருத்தத்தான் போனேன். கிறுக்கு பயல, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு குடிக்கிற பாட்டுல லேபர் அடிச்சு ஒட்டிருக்கான்.
அதை பார்த்தே திருந்தாத ஜனங்க நீ சொல்லியா திருந்த போறா ஏய் மானகுணா சார் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க சார் என்னது கிளார்க்கு கூப்பிட்டு கலெக்டர் வருவாரா அதுவும் இந்த நேரத்துல ஏய் காணா சார் நீ கூப்பிட்டா நான் வருவேன் நீங்க வர மாட்டீங்க சார் அது சரி ஐயா மானா கலெக்டர் வரல இல்ல வருவார் சார் ஐயா அவர் வரவில்லை என்றால் இல்ல கண்டிப்பா வருவார் சார் அப்படியா மாட்டு கிளாடம் கட்ட நீ பாத்திருக்கியா நீ பாத்திருக்க மாட்டேன் எங்க ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க மாட்டை கைத்த போட்டு கட்டி இப்படி மல்லாக்க தள்ளி கால்ல லாடத்தை எடுத்து வச்சு இவ்வளவு பெரிய சுத்தி எடுத்து வச்சு நங்கு 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 நடிப்பாங்க இந்த மாடு என்ன பண்ணு மா மான் கத்தாம இனம் மொழி கலாச்சாரத்தை மறந்து மாதிரி கத்த அத மாதிரி உன்னை பண்ணிரோமா இல்ல வருவார் சார் யோ என்னையா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன் கலெக்டர் போன போடியா பாப்போம் சார் சார் கலெக்டர் வரார் சார் அத்தங்க முதல்ல தெரியல ஒரு பேச்சு சொன்னேன் போன போட்டு பழம் கொடுத்தியா சார் மார்னிங் உள்ள இருக்க சார் முதல்ல சட்டை எடுத்து கொடுங்க அவர் என்ன தப்பு பண்ணா இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க ஆ சார் அவர் ஒயின் ஷாப் மேல ஏறி கூரை பிரிச்சு உள்ள இறங்கி அங்க இருக்கிற பணத்தை எடுத்துறாரு சார் அவர் பணம் திருடுனது நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா அவர் கையில இருந்த பணம் சார் இவரே பணமும் கைமே தான் சார் பிடிச்சோம் சம்பந்தம் இல்லாம நீங்க எதுக்கு அங்க போனீங்க மது மாது சூது இந்த மூணுமே வேண்டாம்னார் மகாத்மா அவர் பேர்லயே காந்தி வாங்கிச்சு கடை வச்சிருந்தாங்க அதுல காந்திங்கிற பேரை அடிச்சு சாந்தின்னு மாத்தின அது தப்பா சார் அந்த வைன் ஷாப்புக்கு பர்மிஷன் கொடுத்தது நான் உண்மையான நான் உண்டே அவர் வீட்ல விட்டேன் சார் இல்லன்னே இல்லன்னே மொத்த பேர் எங்க வெளிய கிளம்பிட்டீங்க முன்னாடி கடை தோறதால கலர் ரொம்பாது நீங்க காந்தி ஜெயந்தி பின்னாடி கடை தோறதால கலர் ரொம்பி போச்சு அந்த கமிஷன் குடுத்துட்டு போதா வந்தேன் இந்த இன்னனே நான் வந்ததே இந்த உசு 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 நீங்கடா இந்தனே புடிடா வரச்சா அம்மா லைட்ல ஒருத்தர் வெள்ளஞ்சலமா நிக்கிறாரா நைட்ல எதுனா தப்பு பண்ணிட்டாரா இல்லன்னே பாவம் விட்டுனே வரச்சா அப்புறம் ஒரு பொறுக்கி போலீஸ் ஆபீசர் பேரு சொல்லி கூப்பிடுறாரு உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கா காந்தி ஜெயந்தி வைன் ஷாப் தரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அதையும் மீறி அவன் கடையை திறந்து வியாபாரம் பண்ணிருக்கா அவன் அப்படியே விட்டுட்டீங்க காந்திங்கிற பேரு சாந்தியை மாத்தினதுக்காக இவரை போட்டு அடிச்சிருக்கீங்க கெட்டவங்களை நீங்க திருத்துறீங்களோ இல்லையோ ஒரு நல்லவனை கெட்டவன் ஆக்கிடாதீங்க இவர்கிட்ட நீங்க நடந்துகிட்டதுக்கும் இப்போ இங்க நடந்ததுக்கும் மேலிடத்துல நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் புரியுதா வாங்க மாறு மார்க்கெட்டுக்கு போனமா வந்தமான்னு இல்லாம எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது ஒரு இடத்துக்கு அமிச்சா சீக்கிரமா வந்த பாடுல்ல என்னங்க நிலுங்க கொஞ்சம் திரும்புங்க திரும்புங்கிறேன்ல என்னங்க என்னாச்சு முகமெல்லாம் ஒரே காயமா இருக்கு சத்தம் போடுறது பசங்களை முடிச்சு போறாங்க என்னாச்சு சொல்லுங்க சத்தம் போடாதங்கறல்ல என்னங்க ஆச்சு சொல்லுங்க அது ரோட்ல வந்துட்டு இருந்தப்போ வண்டில ஒரு பள்ள இருந்ததா இல்ல இல்ல ரோட்ல ஒரு பள்ள இருந்ததா அதுல இது பாருங்க உங்களுக்கு போய் சொல்ல தெரியாது அதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க என்ன நடந்துச்சு உண்மை சொல்லுங்க ஐயோ உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை என்ன சித்த நீயே இப்படி பேசுற நீதான அடிக்கடி சொல்லுவ காந்தி பிறந்த ஸ்டேட்ல மட்டும் ஒயின் ஷாப் வைக்கிறது கவர்மெண்ட் அலோவ் பண்றது இல்ல இந்தியா பூரா அதே மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு இப்ப நீயே இப்படி பேசினா எப்படி சொன்னேன் நான் வீட்ல உங்ககிட்ட சொன்னது உங்களை யார் வெளியில போய் சொல்ல சொன்னது எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க இருந்தாலும் அவர் பேர்ல ஒயின் ஷாப் வச்சது தப்புதானம்மா தப்புதாங்க தப்புதான் ஆனா இந்த மாதிரி விஷயத்தில நீங்க கேட்க போய் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்களையே நம்பிட்டு இருக்கிறேன் நான் நம்ம குழந்தைகளோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாதுமா இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் நாளைக்கு நம்ம பைய சுரந்தரம் படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டேன் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நீ எப்படி ஹவுஸ் ஒய்ஃபோ அதே மாதிரி நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட்
அடக்குடா வா மா அடுத்தாத இருமா சீதா ஒரு பின் இருந்தா குடுமா எதுக்கு சட்டையில பட்டன் வந்து போச்சுமா இதோ வந்துட்டேங்க ஒரு நிமிஷம் இருங்க அம்மா சீக்கிரமா ரெடி ஆகு டைம் ஆச்சு அம்மா ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு ஒரு சேஃப்டி பின் போட்டு விட்டேனா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க சேஃப்டி பின்னோட போனா ஏ இமேஜ் ரிப்பேர் ஆயிடும் சட்டைக்கு பட்டன் தைக்கிறதுல ஒரு இமேஜா என்னங்க எனக்கு இந்த வீட்ல என்னங்க வேலை இருக்கு உங்களையும் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிறது தவிர நீங்க சட்டையில பட்டன் இல்லாம போனா உங்க फ्रेंड्स எங்க உங்களுக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு கிண்டல் பண்ணா அது என்ன கிண்டல் பண்ண மாதிரி தானே ஒரு நிமிஷம் நேரே வந்துறேன் அப்பா நீங்க எங்க ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது நீங்க அம்மா வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க ஸ்கூல்ல ரொம்ப கட்டப்படக்கப்பா ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுமே வச்சுக்கிறது இல்ல ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா அப்பா வந்திருப்பல்ல ஏன்னா அப்பாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் லீவ் அப்பா சண்டே உங்களுக்கு மட்டுமா லீவ் எங்களுக்கு கூட தான் லீவ் டேய் சுதந்திரா உங்க அப்பா ஆபீஸ் போக ஆரம்பிச்சதுல இருந்து தலவலி காய்ச்சல்னு ஒரு நாள் கூட லீவ் போட்டதே இல்ல நல்ல வேளை சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே இல்லனா அன்னைக்கும் கிளம்பிடுவாரு அமுதா இன்னா என்ன குடி ஏன் பக்கி கூட சுதந்திரா ஏன் மேல உனக்கு ஒண்ணு கோவம் இல்லையே பாத்து போமுதா சரிமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஏண்டா உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா அவர் உடம்பு தாண்டா ஆபீஸ்ல இருக்கோம் மனசுல உங்ககிட்ட தான் இருக்கோம் சரி சரி நீ கிளம்பு நான் பின்னாடி வந்துறேன் பை 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 என்னங்க லட்சுமி நேரா ஆயிடுச்சு இது கௌதமி ஏ ஈபி பில்ல மறந்தாம கட்டிடு இல்லனா கரண்ட கட் பண்ணிடுவாங்க ஆமா அப்புறம் கௌதமி டேய் இது இல்ல கட்டப் போகும்போது மறந்தாம கேஸ் ஆஃப் பண்ணிரோ என்ன வெடிச்சிரும் கேஸ் ஆமா சரி சரி அப்புறம் இது இந்த கௌதமி என்ன நீ டிவி பாக்கும்போது ஆன வாய பொளந்து பாத்துட்டு இருக்காத அந்த நேரம் பாத்து எவனா வந்து எல்லாத்தையும் லவ் டிட்டு போயிடுவான் அம்மா என்னன்னா அது கொஞ்சம் கூட வ்யவஸ்தே இல்ல மாறன் மாறன் ஏ என்னாச்சு பூனை ஏதாவது குறுக்க போச்சா பூனை குறுக்க போல மாறன் நின்னு இருக்காங்க என்னங்க வாம்மா கிளம்பிட்டீங்களா ஆமா இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான வேலை செய்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போங்களே என்ன மாதிரி திடீர்னு கரசனே மேல உட்கார்ந்து போச்சு ஸ்கூட்டர்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நேத்து ராத்திரி மார்க்கெட் போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்காரர் கீழ விழுந்துட்டாரு கால் அடிபட்டுருச்சு அதனால வண்டி ஓட்ட முடியல நீங்க கொஞ்சம் ஓட்டிட்டு போயிட்டு வந்துறீங்களா ஓட்டிட்டு போடுமா என்ன மாதிரி புரிஞ்ச மாதிரி விவரம் எல்லாம் பேசுற முதல்ல உட்கார்ந்து போன இப்ப ஓட்டிட்டு போங்கற அது ஓட்ட வண்டி அது ஏவ ஓட்ட முடியும் அப்புறத்துக்கு சண்டே ஆச்சுரா மட்டும் அங்க போறதுக்கு வண்டி ஓசி வாங்கிட்டு போறீங்க அது அது நோ நான் என்னது இது சண்டே சண்டே தான் ஞாயிற்றுக்கிழமை அர்த்தம் நான் வரேன் என்ன பிளாக்மெயில் பண்றியா என்ன சண்டே நீ எதையாவது சொல்லி என் வைஃப் எதையாவது புரிஞ்சின்னானே அப்புறம் அவசரப்பட போறது யாரு கூட்ற பத்தி பேசும்போது அத பத்தி மட்டும் பேசு முதல்ல இந்த ஓட்ட வண்டி தூக்கி கடாச்சிட்டு புது வண்டி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு என்ன நீங்க பெத்தவங்களுக்கு வயசு அடிச்சினா தூக்கி வெளிய வா போட்றோம் அம்மா நீ பேசுறது சென்டிமென்ட் நான் பேசுறது ஆக்சிடென்ட் இந்த வண்டில உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆகும் அதே அதே இப்ப வண்டி ஓட்ட போறீங்களா இல்லையா இது வண்டியா முதல்ல அத சொன்னா சரி மாமி 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 ஆவுன மாமியை கூப்பிடாதடா வண்டியை ஓட்டற பொறுமா இந்த வரம் ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க வண்டில பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது மாறன் வந்து காந்தி சத்தியாகிரகம் தண்டி யாத்திரை இத பத்தி எல்லாம் பேச கூடாது ஐயோ அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாரே என்ன மறந்துறாத மறந்துறாதன்னுட்டு நீங்க பிரஷர் மாத்திரை எடுத்து போக மறந்துட்டீளே இப்படி சொல்லாத மைக்ல சொல்லு பிரஷர் 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 எதிரொலிக்கட்டும் பிளாட் உள்ள எல்லாரும் எனக்கு பிரஷர் இருக்குன்னு தெரியட்டும் மெதுவா சொல்ல சரி சரி இந்த லெட்டர்ல ஸ்டாம்ப ஒட்டி மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க நான் ரெண்டு வேளை கொடுத்தா நாலு வேளை குடுக்குறா பாருங்க நான் போயிட்டு வரேன் கேஸ் முடிறோம் டிபார்ட்மென்ட் லைசன்ஸ் மாறன்